எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். இவ்வளவு நாள் அபாகஸ் வந்து பீட்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணும், எப்படி ஹோல்ட் பண்ணும், எப்படி சம் போடணும், ஹேட் ஃபார்முலா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அபாகஸ் நம்ம இமேஜின் பண்ணி அபாகஸ் இல்லாம எப்படி கால்குலேஷன் பண்றதுங்கறத பார்க்க போறோம். அதுக்குனால ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு தரேன். நானு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தூரத்து சொந்தக்கார வீட்டுக்கு நீங்க எப்பயோ போயிருப்பீங்க இல்லையா, அந்த வீட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வீட்டுல இமேஜின் பண்ண உடனே நீங்க வந்து ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தது, உங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ நீங்க யார் கூட பேசிட்டு இருந்தீங்களோ அவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டுல டிவி எங்க இருந்தது யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் எங்க வச்சிருந்தாங்க, ஓகே இதை யோசிங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல யார் யார் சின்ன பசங்க இருந்தாங்க, நீங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து எப்படி விளையாடுனீங்க, அப்புறம் எப்படி சாப்பிட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களால இமேஜின் பண்ண முடியுது இல்லையா, இப்ப நீங்க உங்க மைண்ட் பிரகாரம் அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க நீங்க இல்லையா. நீங்க இங்கதான் இருக்கீங்க, ஆனா உங்க பெரியப்பா வீட்டுக்கோ சித்தப்பா வீட்டுக்கோ தூரத்து சொந்த வீட்டுக்கு என்னைக்கோ நீங்க லீவ்ல போன வீட்டை நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிறீங்க. இப்ப இங்க இருந்தே உங்களுக்கு அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் எங்க இருந்தது, எங்க டிவி இருந்தது, பெரியப்பா எங்க உட்காந்து பேசினாரு, நம்ம அப்பா அம்மா எங்க உட்காந்து பேசினாங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்க விளையாடுனீங்க, அதெல்லாம் உங்களால இமேஜின் பண்ண முடியுது இல்லையா. அதே மாதிரி நீங்க பார்க்ல விளையாடுறது இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க பேட் வச்சுட்டு நின்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வந்து பவுலிங் பண்றதுக்கு பால் வச்சுட்டு நின்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதையும் உங்களால பார்க்க முடியுது இல்லையா. நீங்க கிரவுண்ட்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா சைக்கிள் ஓட்டுறீங்க இல்லையா கிரவுண்ட்ல, உங்களால அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது இல்லையா. இதே மாதிரிதான் இப்ப நீங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கீங்க. வீட்டுல நினைச்சு பாருங்க, உங்க வீட்லயே டிவி எங்க இருக்கு யோசிங்க, தெரியுது இல்லையா உங்க கண்ணுக்கு. ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு தெரியுது இல்லையா. உங்க கபோர்ட்ல உங்க புக்ஸ் திங்ஸ் எங்கெங்க வச்சிருக்கீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது இல்லையா. அதே மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அபாகஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே ஒன் செகண்ட் டைம் தரேன் நானு. இப்ப உங்க கண்ணு முன்னால அபாகஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே எப்படி நீங்க மத்த பொருள்களை இமேஜின் பண்ணீங்களோ அதே மாதிரி அபாகஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட் ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அபாகஸ் வச்சு நான் சொல்ற பீட்ஸ் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே கொஞ்சம் கண்ணை தரங்க, இங்க பாருங்க. நான் என்னோட வசதிக்காக அபாகஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஓகே இந்த மாதிரி அபாகஸ் உங்க கண்ணு முன்னால இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே அபாகஸ் வந்து பீட்ஸ் எல்லாம் மேல இருக்கணும், எல்லாம் கிளியரா இருக்கணும், அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், உங்க முன்னால அபாகஸ் இருக்கு கையில, இப்படி நீங்க அபாகஸ் பிடிச்சிருக்கீங்க. இப்ப நான் சொல்ற நம்பரை நீங்க அபாகஸ்ல செட் பண்ணுங்க. ஓகே ஃபைவ் பண்ணீங்களா, குட். ஓகே இப்ப ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே கிளியர் ஆயிடுச்சு. இப்ப செவன் பண்ணலாம். ஓகே எப்படி பண்ணோம், ஃபைவ் டூ பீட்ஸ். ஓகே அபாகஸ் இமேஜின் பண்றீங்களா, செவன் உங்க முன்னால இருக்கா, ஃபைவ் பிளஸ் டூ பண்ணிருக்கீங்க செவன். ஓகே கிளியர். ஓகே நெக்ஸ்ட் த்ரீ, உங்க இமேஜினேஷன்ல மேல ஃபைவ் இருக்கணும், கீழே ஒன் நம்பர் இருக்கணும், த்ரீ பீட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆன்சர் லைன் டச் பண்ணிட்டு இருக்கணும். த்ரீ இமேஜின் பண்ணிட்டீங்களா, குட் கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எயிட், இப்ப பாத்தீங்கன்னா ஒன் ஸ்லாட்ல ஒரே நம்பர் மட்டும் ஒரு பீட்ஸ் மட்டும் கீழே இருக்கும், எயிட் வந்து உங்களுக்கு ஆன்சர் லைன் டச் பண்ணிட்டு இருக்கும். ஓகே கிளியர். இப்போ டுவெண்ட்டி டூ, சோ இந்த ரெண்டு வரலையும் யூஸ் பண்ணணும் நீங்க. டுவெண்ட்டி டூ, சோ டென் ஸ்லாட்ல டூ இருக்கும், ஒன் ஸ்லாட்ல டூ இருக்கும், டுவெண்ட்டி டூ. ஓகே கிளியர். பிப்டி ஒன், ஓகே டென் ஸ்லாட்ல ஃபைவ், ஒன் ஸ்லாட்ல ஒன், பிப்டி ஒன். கிளியரா இருக்கா, கிளியர். நெக்ஸ்ட் பிப்டீன், ஒன்ஸ் டென் ஸ்லாட்ல ஒன், ஒன் ஸ்லாட்ல ஃபைவ், பிப்டீன். ஓகே கிளியர். இன்னும் ஒரே சம் பார்ப்போம். தேர்ட்டி ஒன், டென் ஸ்லாட்ல த்ரீ, ஒன் ஸ்லாட்ல ஒன், தேர்ட்டி ஒன். இது நீங்க அபாகஸ் செட் பண்றது. இப்போ சிம்பிள் சம்ஸ் வித்தவுட் அபாகஸ் வித்தவுட் ஃபார்முலா நம்ம இப்போ பண்ணுவோம். ஓகே ஜஸ்ட் ஸ்டார்ட், பி ரெடி.
1, 3, 5. என்ன வருது உங்களுக்கு இமேஜினேஷன்ல? எக்ஸாக்ட்லி 9 இஸ் த ஆன்சர். கரெக்ட். 1 பண்ணிருக்கோம், அப்புறம் 3 பண்ணிருக்கோம், மேல 5 பண்ணோம், 9. எக்ஸலன்ட். நெக்ஸ்ட் ஆன்சர் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் 7, 21, 50. இந்த டென்ஸ் ராட்ல 5, ஏன்னா இது டென்ஸ் ராட்க்கு யூஸ் பண்ணோம், இந்த கை ஒன்ஸ் ராட்க்கு. சோ நவ தி ஆன்சர் இஸ் 78. வெரி குட், கிளியர். நெக்ஸ்ட் சம் 4, 15, 30. சோ ஆன்சர் இஸ் 49. எக்ஸலன்ட். இதே மாதிரி ஒவ்வொரு சம் போதும் நான் வந்து சில எக்ஸசைஸ் உங்களுக்கு தரேன், வித்தவுட் அபாகஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். டெஃபினெட்லா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.